ஹலோ டிரஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்வியன் போக்கிமான் எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க முடியும் இந்த வீடியோ பாருங்கள். தெரியாதவங்களுக்கு ஒரு வீடியோ இருக்குது என்ன பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கார்டு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி அப்படியே ஆள் போட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்புறம் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அது பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து கொடுங்க. அது வந்து கிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது சரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பின் பண்ணுவீங்க, அதாவது அனுப்பும் போது சரி இல்லை ஓப்பன் பண்ணும்போது சரி பின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும். இது என்ன காமிக்குது அப்படின்னா இப்போ அந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கார்டு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு, அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற சொல்லுவோம். அதுக்கு மேலே நீங்கள் ஜஸ்ட் அது கீழே இருக்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அது கோ டு போஸ்ட் கார்டு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் ராங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐட்டம் வந்து மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். மொத்தமாக 350 போஸ்ட் கார்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பின் பண்ண முடியும். நீங்கள் அதை மறுபடியும் போய் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னு நீங்கள் பின் பண்ண வச்சுக்கலாம். இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்புறம் உங்களுக்கு வில்வியான் போக்கிமான் வந்து கரெக்ட் ஆகும். போக்கிமான் எப்படி வந்து கேட்ச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து வில்வியான் மாதிரி ஒரு போக்கிமான் வந்து இருக்கும், அதாவது ஒரு டைட்டில் மெடல் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு போக்கிமான்லாம் வந்து ஷோ ஆகும். அந்த வைல்டு போக்கிமான் மாதிரி காட்டுறீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போக்கிமான் வந்து கேட்ச் பண்ணுறது மாதிரி போகும். ஒவ்வொரு போக்கிமானுக்கும் மூணு மூணு வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பின் அதாவது பின் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணு வாட்டி பின் பண்ணி முடிச்சால் மட்டும் அந்த ஒரு போக்கிமான் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருந்து வரக்கூடிய கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை சென்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் எங்கே அடுத்து அனுப்பினாலும் சரி இல்லை ஓப்பன் பண்ணாலும் சரி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பின் பண்ணி வைக்கணும். மெயினாக அதிகமான இடத்துல இருக்கிற ஒரு ட்ரைனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய போக்கிமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூயார்க்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் பின் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய வில்வியான் போக்கிமான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து அனுப்புறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற போக்கிமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வில்வியான் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருலேருந்து வர போக்கிமான்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பும்போது சரி அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க அனுப்பும்போது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அனுப்பும்போது சரி ஓப்பன் பண்ணும்போது சரி ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா பின் பண்ணி வைக்கணும், அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின். இந்த மாதிரி ப்ரொஃபைலில் தான் போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த போக்கிமான பிடிக்கணும்னு, நீங்கள் ஜஸ்ட் அதை பின் பண்ணும்போது முடிச்சிட்டிங்க அப்படின்னால இந்த மாதிரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு தோவும். அது ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னால அந்த போக்கிமான பிடிக்கிறதுக்கான இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடும். இல்லை கேன்சல் கொடுத்துருங்க அப்படின்னா அது நேராக இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். இப்படி வந்து பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு போக்கிமான எவால் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேட்டர் பக்காக இருந்து அதை எவால் ஃபஸ்ட்டு எவால்யூஷன் பண்ணுறதுக்கு 25 கேண்டி, அதை வில்வியான எவால் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கேண்டி தேவைப்படும். அப்போ நீங்கள் எத்தனை போக்கிமான் என்ன பார்த்திங்க அப்படின்னா பின் பண்ணி பிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கோங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வகையான வில்வியான் போக்கிமான் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வில்வியான் மட்டும் நீங்கள் எவால் பண்ணணும், சேட்டர் பாக்ஸ் வந்து நீங்கள் எவால் பண்ணணும் வில்வியான எவால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதாவது 125 கேண்டி தேவைப்படும் ஒரு போக்கிமானுக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள், இந்த பெரிஸை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த ஈவெண்ட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா 2 மடங்கு கேண்டி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி போக்கிமான பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான எக்ஸ்ட்ரா கேண்டி வந்து கிடைக்கும். இதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேர் கேண்டிலாம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒரு போக்கிமான் தான். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயில்டு கிடைக்காது, இந்த மாதிரி ஸ்பின் பண்ணுறது மூலியமாக வச்சு பின் பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான போக்கிமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ணியிருக்கேன், அதாவது 15 வகையான வில்வியான் போக்கிமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ணியிருக்கேன். சேட்டர் பாக்ஸ் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஆயிரும். இந்த எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் பிரகாரம் வச்சு, அதாவது இந்த நீங்கள் இது பார்ப்பீங்க தெரியுமா, ஐவி பார்ப்பீங்கள செக் பண்ணுவீங்க இல்லை போக்கிமான் கோல் அந்த போக்கிமான் ஸ்டோரேஜில் போய்ட்டு ஐவி செக் பண்ணிங்களா ஒரு போக்கிமானுக்கு, அந்த மாதிரி கொடுத்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நேராக வந்துடும், வரிசை பிரகாரம் வந்துடும் ஒவ்வொரு போக்கிமானும். அதில் எல்லாம் எந்த போக்கிமான் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே காட்டுவாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற போக்கிமானாக பார்த்து அதில் தேவையான போக்கிமான் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி போக்கிமானா வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்படி பண்ணால் மட்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுக்க முடியும். நீங்கள் எத்தனை வில்வியான் பற்றி அப்படின்னா கேட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. அது கூடவே எத்தனை எவால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. இல்லை ப்ரோ நான் இதை பற்றி இப்போ தான் ப்ரோ தெரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் பரவாயில்ல, ஒரு ரெட் கலர் ஆட்டிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டிட்டு போயிருங்க. அடுத்தது அந்த போஸ்ட் கார்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி பார்க்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கார்டு புக்குன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதில் வந்து போயிடும், போஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்க போயிடும். இதில் நீங்கள் எத்தனை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பின் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பின் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23 வகையான சேட்டர் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சிருக்கேன், அதாவது எல்லாமே ஒரே மாதிரி கூட இருக்கும், மொத்தமாக 23 சேட்டர் பாக்ஸ் வச்சிருக்கேன். அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எவால்வ் பண்ணியிருக்கேன், ப்ளூ கலரில் இருக்கிற வில்வியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எவால்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வில்வியனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐவிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமே இன்னமும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அவ்வளோதான் டிரஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.